ஆனா நாடகம் பாத்தீங்கன்னா டாடா 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 ராமர் கோயில போய் இந்த இதே மாதிரி தான் வீடியோ எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன், ராமர் பார்க்கறாரு, ஏய் நான் எப்படி பட்டவன் தெரியுமா, என்கிட்டயே நாடகம் போடுறியா, யாரு ராமர், ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு வந்து பேசி பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா, எப்படி பேசுவாருன்றீங்க, ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கலாம் ஐயாவை. ஏ தோசதி ஹம் நஹி சோடங்கே பின்னி எடுப்பாரு மனுஷன். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்ல, உப்புமாவே கிண்டுவார், ரவ இல்லாம வந்து பேசுறாரியா, பேசுறத விடுங்க. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு, எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஏஜி அறிக்கையில் 7,50,000 கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள், என்ன பதில் சொல்றீங்க கேக்குறாங்க. தாடியை தடவிட்டே இப்படியே உட்கார்ந்துருக்காரு. மணிப்பூரிலே 2 மலைஜாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள், இதோ ஆதாரம். ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள்? விவசாயிகள் ஓர் ஆண்டுல 1,100 பேர் இறந்திருக்கிறார்கள், அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க. அம்பானி அதானியினுடைய பங்குகள் இன்னைக்கு மோசமாகி அவர்கள் ஃப்ராடாகி அது பத்திரிகையில் வந்திருக்கே, அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலே இல்லை. இப்படி அமைதியா இருக்கிறது எதை காட்டுதுன்னா, சகோதரர்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க தான், கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும், வரலன்னா அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. அதில் 3 வகையான டைப்பான மனைவிகள் இருப்பாங்க, சில பேர் கூடையே எடுத்து பேசுவாங்க. உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்ன பண்ணுவேன் போயா அப்படிங்க, இது ஒரு டைப்பு. 2வது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, வாய்க்குள்ளே உணவாங்க, இது 2வது வகை. 3வது வகை ஒன்று இருக்கும், நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, உன்னை 6 ரூபாய் எடுத்து 2 வெட்டி கொப்பை முன்னாடி நான் கொண்டு போய் போடலன்னா பாரு அப்படிமா. இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கா பாரு, இவதான் ரொம்ப ஆபத்தானவ. அந்த கூடையே சண்டை போடுற அம்மாவை நம்பிடலாம், வாய்க்குள்ள முனகுற அம்மாவை ஒரு 70% நம்பலாம். இந்த வாயே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கவ புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டுருவா. இது வேற யார் இல்லை, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்து கொன்ற ஒரு மிகப்பெரிய துரோகி அவர் தான். நான் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் என்னடா ஒருத்தர் கூட கைதட்டலன்னு பார்த்தா, ஒரு கையில வடை, இன்னொரு கையில டிஷ்யூ பேப்பர், சாப்பிட்டு விட்டு அதை தொடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கையை பரபரன்னு வச்சிருக்க நேரத்தில் நான் பாட்டு பாடவன், என்னடா ஆவடியில் கைதட்ட காணாமின்னு பார்த்தா வடை கையில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் மோடி கொடுத்த வடையை இங்கே மேடையில் கொடுக்குறப்ப எல்லாம் கையில் வடையை சொருகி இப்படி காமிச்சாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என் கை மட்டும் வெறும் கையாக இருக்கும், மோடி சுட்ட வடை வந்து இப்படி உண்மையான வடை கிடையாது, மாவு இல்லாம எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை, அதனால தான் நான் வெறுங்கைய காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி வடை சுட்டு கொடுத்துருந்தா கூட ஒருத்தனாவது ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டு பசியோடு இருந்திருப்பான். மாவு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் பச்சை மிளகாய் இல்லாமல் கருவேப்பிலை இல்லாமல் ஒரு மனிதனால் வடை சுடி முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அதனால தான் எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருக்கேன், மோடியோட வடையோட ஒரு கூட்டம் தொடங்குச்சுன்னா அது ஆவடியில் இருக்க கூட்டம் தான். ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலையோட இந்த பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றவுடன் அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்த
மாண்புமிகு விவசாயிகளின் நண்பர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். பாடநூல் கழகத்து சார்பாக கொடுக்கப்பட வேண்டிய இலவச பொருள்கள்லாம் அடித்து வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பை, கோடிக்கணக்கான ஷூ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சிலு, எல்லாம் 11 பொருள்கள். எல்லாத்திலையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட படமும் இருக்கு. நான் பாடநூல் கழக தலைவராக வந்துட்டேன், அந்த படத்தோட எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போனேன். அந்த பேக்கை எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். தலைவரே, இப்படி ஒரு படம் போட்டிருக்கு, உங்கள் ஆட்சியில் இந்த படத்தோட நான் இந்த பையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே நாங்கள் அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டோம் தலைவரே, ரெண்டு படத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு எல்லா பேக்கிலையும் அதை அழிச்சிட்டு புதுப்படம் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஆர்டர் போட போகிறோம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க போனேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டார். 6 கோடி ரூபாய் செலவாகும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த 6 கோடி ரூபாயை ஒரு அரசு பள்ளியினுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துரு, இவர்களுடைய படத்தோடையே அந்த பைகளை கொடுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் திராவிட மாடல் முதல்வருடைய அரசியல் நாகரிகம். எல்லாருக்கும் எல்லாம் உடனே கிடைக்கணும். என்னுடைய படம் போடுவது எனக்கு முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைச்சார் பார். அதுதான் இன்னைக்கு தலைப்பே அதான் ஐயா. ராமர் எப்படியப்பட்டவர், கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கோம்ல, ராமர் தியாகியா, அவர் நாட்டையே வேணான்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. எனக்கு வேணாம் இந்த நாடு, என் தம்பிக்கு கொடுத்துருங்க. எங்கள் சின்னம்மா வந்து எங்கள் அப்பாட்ட ஒரு வாக்கு கொடுத்துருச்சு, அதுபடியே பரதனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு செருப்பை போட்டு நடந்து போகிறாரு. அந்த செருப்பை பரதன் வந்து பிடிண்டு போகிறேன், காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. அண்ணே, செருப்போடு போகட்டுமேன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்காமல், அண்ணே உங்கள் செருப்பை கொண்டே அதை வச்சு தான் ஆட்சி பண்ணலான் இருக்கேன். வெறுங்காலோடு நடந்து போன ராமே, நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா. எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். அந்த ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்ட்டானே நம்பால், யாரு சங்கராச்சாரியார்லாம், அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்காக பண்ணணும், ஆச்சாரமெல்லாம் கலெக்டாக பண்ணுன்றிருந்தாசான், தலையில் ஆச்சாரம் பண்ணணும், 32 கோயிலில் அவளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களையெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், 32 ஆண்டுகள் நீங்கள் அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும், தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டான். யார் இவாள்லாம் பிரதமரே சாமிக்கு பக்கத்தில் போக முடியாத சூழ்நிலை அங்கே அயோத்தியில். ஆனால் 58 மா வேற்று ஜாதியைச் சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்தில் 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில், நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்தில் வரலான்டான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? சரஸ்வதி சபதத்தில் ஒரு காட்சி வரும், சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் சீனில் பாடிட்டு வருவார். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கல்வியா செல்வமா வீரமா, அதில் கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி, இந்த 3 பேத்துக்கும் போட்டி வந்துடும். கல்விக்கு சரஸ்வதி வந்து சிவாஜி கணேசனை புலவனாக்கும், செல்வமாக இருக்க லட்சுமி கேஆர் விஜயாவை வந்து ராணி ஆக்கிறோம், பார்வதி ஜெமினி கணேசனை பெரிய போர் வீரன் ஆக்கிறோம். 3 பேர்த்துக்கு இடையில் சண்டை வரும். அந்த காட்சியை உருவாக்கும் போது ஏபி நாகராஜன் யாரை வச்சு உருவாக்குனார்னா, கல்வி சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்கு சிவாஜி கணேசன், லட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு முத்துராமன், பார்வதியின் அருளை பெறுகின்ற வீரனுக்கு ஜெமினி கணேசன். இப்படி தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஏண்டா 3 கடவுளும் பொம்பளையாக இருக்கு, 3 பொம்பளை கடவுள், 3 ஆண்களை எப்படி உருவாக்குற மாதிரி காட்டுறீங்க, ஒருத்தரையாவது பெண் பதா காப்பத்துறதை வைங்கடா
அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமிங்கிற அந்த முத்துராமன் கேரக்டர் எடுத்துட்டு கேஆர் விஜயாவை பிச்சைக்காரி ஆக்கி அவங்கள ராணி ஆக்குவாங்க. ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு கூட ஒரு பெண் இவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுளாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இருந்தார்கள். ஆனால் உண்மையான லட்சுமிகளையும் சரஸ்வதிகளையும் பார்வதிகளையும் படிப்பு கொடுத்து உருவாக்கியவர் நம் திராவிட மாடல் முதல்வர். லட்சுமி கோயிலில் தெய்வமாக இருக்கிறாள். ஆனால் உண்மையான லட்சுமியை உரிமை தொகை கொடுத்து கையில் லட்சுமியாக உருவாக்கி தெய்வங்களை தெருவிலே நடமாட விட்டவர் நம் தமிழக முதல்வர். அதே மாதிரி ஒரு பெண்ணால் ஆண்களை பாதுகாக்க முடியுமா? போலீஸ்காரர் பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். அதே பேண்ட் ஷர்ட்டை ஒரு பெண்ணால் போட்டு எஸ் அப்படின்னு நிற்க முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. 1973 பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பல்லடத்தில் நடந்த மீட்டிங்கில் ஒரு மகளிர் அணி அம்மா, பாஜக அவனுடைய மகளிர் அணி ஒரு அம்மா வந்து என்ன பேசுன்னு அப்படியே பேசி காட்டுறேன். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார். இறுதி யாத்திரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? போனால் போகட்டும் போடா ஓஹோ. அது அந்த அம்மா வாய் தவறி உண்மையை சொல்லிருச்சு. இறுதி யாத்திரை எச் ராஜா சட்டையை புரிய என்னமா அவர் ஒழுங்காக பேசுகிற ஒரு மாதிரி அந்த அம்மா அவரு இறுதி இறுதி அந்த அம்மா திரும்ப ரெண்டாவது தடவை வேற சொன்னிச்சு இந்த இறுதி யாத்திரையை. எச் ராஜா மேடைக்கு வந்து அவர் This election should be, அதாவது அவங்க பிரதமருக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாராம், This election will be மோடி versus nobody. மோடிக்கு எதிராக ஒருத்தருமே இல்லையா கண்டுபிடிச்சிருக்காரு? யாரு? எச் ராஜா. ஒருத்தருமே இல்லாமல் எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது? ஆப்போனன்ட் டீம் இருந்தால் தானே மேட்ச் விளையாட முடியும். இன்னொரு டீம் இல்லாமல் ஒரு டீம் மட்டும் ஃபுட்பால் விளாண்டு 350 கோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மேட்சா? கபடியில் வந்து ஒரு டீம் மட்டும் பாடிட்டு 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 வந்தாக்க என்னடா பைத்தியக்காரங்க விளாண்டுட்டு இருக்கீங்களாடான்னு கேட்பான். கயிறு இழுக்கும் போட்டியில் அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இழுத்தா தான் போட்டி. போட்டி இருந்தால் தான் வாழ்க்கை. மேடை விட்டு நான் இறங்கணுன்னா லியோனே சூப்பர்னே, உன் பேச்சு மாதிரி உலகத்தில் ஒன்றுமே இல்லைனே, நீ தானே திமுகவுக்கு சொத்துனே, ஆகானே ஓகானேங்கிறவன் எனக்கு குழி பறிக்கிறான்னு அர்த்தம்.